வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதுஷா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். கால் ஸ்பூன் குங்குமப்பூ, 2 ஸ்பூன் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். லெமன் எடுத்திருக்கேன், ஒரு கால் பங்கு அளவு லெமன் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்க சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் சுகருக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கூட நம்ம குங்குமப்பூ தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது கலரும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஸ்டிக்கியாக கம்பி பதத்துக்கும் மொதல் ஸ்டேஜ் வர வரைய இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பாகு கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த கப்பால் 2 கப் அளவு நான் மைதா எடுத்துக்கிறேன். மைதாவில் தான் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ 2 கப் அளவு மைதா எடுத்துக்கிறேன். இது கூட கால் ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பவுடர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் மாவு எடுத்திருந்தேன், அதே கப்பால் கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா சாஃப்ட் கொடுக்கும். பாதுஷா நல்லா சுகர் சிரப்பில் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதனால தான் நெய் சேர்த்துருக்கேன். 2 கப் மாவுக்கு கால் கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 கப் மாவுக்கு கால் கப் நெய், 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் அதே கப்பால். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவை விடவே ஒரு பங்கு கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும் கையில் ஒட்டுற மாதிரி. ஸோ அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 கப் மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். கால் கப் அளவு நம்ம நெய் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்சு ஈவனாக எடுத்துட்டு கையில் வச்சு அமுக்கினா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் நல்லா ஊறினதும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட் இல்லைன்னா சப்பாத்தி கட்டைக்கு மாற்றிக்கலாம். பிளேட் மேலே வச்சுட்டு கையை வச்சே நல்லா நம்ம இதுக்கு நல்லா லேயர் மாதிரி கொடுக்கணும். ஸோ அதனால் கை வச்சே நல்லா அமத்தி அமத்தி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பிசைஞ்சு நல்ல லேயர் உள்ளே கொடுத்தாதான் நல்ல லேயர் ஃபுல்லாக சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி கட்டையெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி கை வச்சே நல்லா அமுத்தி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி நல்லா உள்ளே லேயர் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது உள்ளே நல்லா லேயர் ஃபுல்லாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அமுத்திட்டு ஒரு நெய்ஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நல்லா லேயர் கொடுக்கும்போது
பாதுஷா பார்க்கவும் நல்லாயிருக்கும், நல்லா லேயர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு லேயர் ஃபுல்லாக நல்லா லேயர் கொடுத்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கும்போது நமக்கு நிறைய உள்ள லேயர் கிடைக்கும். திரும்ப லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ஈவன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணாலும் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வேணுங்கிற சைஸுக்கு நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்ல பெரிய சைஸாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ரவுண்டாக இருக்க மாவை பார்த்தாலே உள்ளே நல்ல லேயர் இருக்கும். இப்போ அதை நம்ம எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேணாம். விரலால் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு நடுவில் ஒரு ஹோல் போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஹோல் கொடுத்தீங்கன்னா நல்லா பாதுஷா அந்த சேஃப் கிடச்சிரும் நமக்கு. அவ்வளோதான், இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் 2 கப் மாவு சேர்த்துருந்தேன். இதில் எனக்கு 8 பாதுஷா கிட்ட கிடச்சிருக்கு. நான் நல்லா பெரிய சைஸாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக பண்ணும்போது நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ரொம்ப ஹீட்டாகவே கூடாது. இந்த மாதிரி லைட் சூடு தான் வந்திருக்கணும். நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதுஷாலாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சால் கூட பரவாயில்ல. உள்ளேலாம் நல்லா மாவு குக் ஆகணும். மேலே மட்டும் நமக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் கிட்ட நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் அதோட ஒரிஜினல் கலருக்கு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். நல்லா பெரிய சைஸ்லேயே போட்டிருக்கோம். ஸோ நல்லா ஈவனாக எல்லாமே குக் ஆகி உள்ளேலாம் நல்லா மாவுலாம் வெந்து கிடைக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஆயிலும் ரொம்ப ஹீட்டாக இல்லை, இதே மாதிரி தான் இருக்கணும் மிதமாக. லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் நல்லா குக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா எல்லாத்தையும் கூட பெரிய கடாய் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் அட் அ டைம் கூட சேர்த்துக்கலாம். போது இந்த மாதிரி கலர் இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். உள்ளெல்லாம் நல்லா குக்காக இருக்கும். இதை எடுத்துட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே அப்படியே சேர்த்துடலாம். நல்லா ஆயிலெலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம லேயர் நல்லா கொடுத்ததுனால நல்லா பிரிஞ்சு லேயர் ஃபுல்லாக நம்ம கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்களை வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எல்லாத்தையுமே சுகர் சிலப்பில் சேர்த்துட்டு 30 to 60 seconds போதும். ரொம்ப விட வேணாம். குலோஜா மாதிரி அப்படியே அந்த பாகில் இருக்க வேணாம். நம்ம 30 seconds எடுத்துடலாம், ரெடி ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு போடுறது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு போட்டதை நான் எடுத்துடுறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது அதிக நேரம் சுகர் சிரப்பில் ஊற வேணாம். ஒரு 30 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா கலர்ஃபுல்லாக சாஃப்டாக நல்லா மினுமினு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் போட்டதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். மேலே கார்னிஷுக்காக நான் பிஸ்தா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மேலே சேர்த்துக்கலாம். பார்க்க லுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் கார்னிஷுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிருச்சு. குயிக்காக பண்ணிடலாம். சிம்பிளான பொருள் தான் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நம்ம பண்ணோம்,
கடையிலெல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி குயிக்காக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். டேஸ்டியான பாதுஷா ரெடியாகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷணிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.